வணக்கம். நான் டாக்டர் உஷா ராஜேஷ், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். அக்டோபர் மாதம் 1-லிருந்து 31 பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே நம்ம மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக நம்ம கருதுறோம். பொதுவாக ஒரு விஷயத்துக்கு விழிப்புணர்வுனா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கொண்டாடுவோம் இல்லையா. இப்போது மார்பக புற்றுநோய்க்கு மட்டும் ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான முக்கியத்துவம் அவ்வளோ இருக்குது. அது நான் கருதுறது வந்து மூணு விஷயம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகம், அதாவது உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலையும் சரி பெண்களுக்கான புற்றுநோயில் முதலாக விளங்குவது மார்பக புற்றுநோய் தான். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவங்களுடைய ஓன் பாடி பார்ட்ஸ், அவங்களுடைய பிரெஸ்ட், அது மேலே இருக்கிற அறியாமை மற்றும் அதோடைய அறிகுறிகள், அந்த நோயுடைய அறிகுறிகள் மேலே இருக்க அறியாமை பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் பற்றி ரொம்ப தெரியல அவங்களுக்கு. அதனால் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் ப்ரெசென்ட் ஆகுறாங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் வரதுனால மூணாவது விஷயம் அவங்களுடைய மார்பகம் இழப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உள்ள விழிப்புணர்வில் நம்ம மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறோன்னா இந்த நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ரெண்டாவது அந்த நோயுடைய அறிகுறிகள், ஏதாவது பார்த்திங்கன்னா ஒன்று மார்பக கட்டி மற்றும் இன்னொன்று மார்பகத்திலிருந்து வரக்கூடிய நீர், காம்பிலிருந்து வரக்கூடிய நீர் இல்லை ரத்தம், இது ரெண்டு விஷயம் இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டே ப்ரெசன்ட் பண்ணிடணும். மூணாவது விஷயம், இதுக்கும் முன்னாடி அந்த நோயை கண்டறியறதுக்கு தான் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேமோகிராம்னு சொல்லக்கூடிய சுலபமாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ரே டெஸ்டிங், அவ்வளோதான், அது மூலமாக அதை கண்டறியலாம். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பார்த்தீங்கனா ஒரு விழிப்புணர்வு. நாலாவது அந்த நோய்க்கான ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி மற்றும் மெடிக்கல் தெரப்பி. மெடிக்கல் தெரப்பிலையும் வைடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக போக போக கீமோ தெரப்பி, இம்யூனோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரியான மருத்துவம் ரொம்ப அதிகமாக நவீன மருத்துவம் உள்ளது. ஸோ இது மூலமாக மக்கள் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்றத இந்த மாதம் முழுசும் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த விருப்பப்படுறோம். ஸோ என்னோடய மெசேஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ், அதாவது ஏர்லி ஆரம்ப கட்டத்தில் கண்டறிஞ்சோன்னா நோயை 100% குணப்படுத்தி. தேங்க்யூ.